வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்போர் குடும்ப வருவாய் உச்சவரம்பு அதிகரிக்க எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்போரின் ஆண்டு குடும்ப வருமானம் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களில் பயனடைய விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு என்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்போர் பிரிவுக்கு ஆண்டு குடும்ப வருமானம் 120,000 ரூபாய் என உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை பெற வேண்டிய சில திட்டங்களுக்கு ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000 என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக விஓவிடம் வருவாய் சான்று பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க அறிவுறுத்தப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் 120,000 என்பது மிகவும் குறைவு. தினக்கூலி தொழிலாளர் ஒருவர் குறைந்தபட்சமாக 400 ரூபாய் ஈட்டுகிறார் என கணக்கிட்டால் 26 நாட்கள் வேலைக்கு சென்றால் 13,000 வருவாய் கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு 156,000 ஈட்டுவார். அதனால் அரசு திட்டங்களில் சலுகை பெற விண்ணப்பம் செய்பவர்களுக்காக வருவாயை குறைத்து நிர்ணயித்து சான்றிதழ் பெறப்படுகிறது. விண்ணப்பதாரர்களின் நிலையை புரிந்து கொள்ளும் வருவாய்த்துறையினர் கருணை காட்டி அவர்கள் கேட்கும் தொகைக்கு குறிப்பிட்டு வருவாய் சான்றிதழ் வழங்குகின்றனர். இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் கூறியதாவது, வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்போர் ஆண்டு குடும்ப வருமான உச்சவரம்பு 1.20 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விலைவாசியை ஒப்பிடும்போது ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவை 10,000 ரூபாய்க்குள் அடக்கிவிட முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. மத்திய மாநில அரசு திட்டங்களின் சலுகை பெறுவதற்கு குறைந்த வருவாய் நிர்ணயித்து சான்றிதழ் கேட்டு விண்ணப்பதாரர்கள் மனு கொடுக்கிறார்கள். அவர்களது குடும்ப சூழலை புரிந்து கொண்டு வேறு வழியின்றி சான்றிதழ் வழங்கி வருகிறோம். தற்போது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆண்டுக்கு குடும்ப வருமானம் 2.5 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை அடிப்படையாக வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்போரின் ஆண்டு குடும்ப வருவாய் உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும். தற்போதுள்ள சூழலில் மாதம் ரூபாய் 25,000 சம்பாதித்தால் மட்டுமே குடும்ப செலவினங்களை சமாளிக்க முடியும். விலைவாசி புள்ளியை கணக்கிட்டு ஆண்டு வருமானத்தை நிர்ணயிக்க வேண்டும். இது தொடர்பாக அரசுத்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.